நம பார்வதிபதயே ஹர மகாதேவ. அடியார் பெருமக்களை வணங்கி மகிழ்கிறேன். நமச்சிவாய வாழ்க. கால் கொடுத்து இரு கையேற்றி, களி நிறைத்து இறைச்சி மேய்ந்து, தோல் படுத்து உதிர நீரால் சுவரெடுத்து, இரண்டு வாசல் ஏழுடைத்தாய் அமைத்து, அங்கே ஏழு சாலேகம் பண்ணி, சாலேகம்னா ஜன்னல், ஏழு சாலேகம் பண்ணி மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரை காடனாரே என்று திருமறைக்காட்டிலே அப்பர் சுவாமிகள் பேசுகிறார். இந்த உடம்பை கொடுத்தது பரமேஸ்வர பிரபு. கால் கொடுத்திருக்கிறார், இரண்டு கை கொடுத்திருக்கிறார், இரத்தத்தை உள்ளே செலுத்தி இரண்டு வாசல் அமைத்து, ஏழு ஜன்னல்கள் அமைத்து, இந்த உலக வாழ்க்கையிலே பேரின்பம் கிடைக்கும் என்ற மயக்கத்தையும் நமக்கு கொடுத்து இந்த உலகத்திலே நம்மை வாழச் செய்திருக்கிறார். மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரை காடனாரே. நமக்கு இவ்வளவும் உதவியும் பண்ண அந்த பெருமானுக்கு நாம் எப்படி நன்றி செல்வது? அவரை வணங்குவது ஒன்றே அதற்கு சரியான வழி. தாயை வயிற்றிலும், தந்தையை நெஞ்சிலும், குருவை நெற்றியிலும், இறைவனை தலைக்கு மேலே 12 அங்குலம் கையை உயர்த்தியும் வணங்க வேண்டும் என்பது முன்னோர்கள் நமக்கு கொடுத்த அறிவுரை. ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் தலைக்கு மேலே 12 அங்குலத்திலே என் பெருமான் திருநிறுத்தம் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்பது புராணங்களிலே சொல்லப்பட்ட ஒரு கருத்து. அந்த வகையிலே 12 அங்குலம் கையை உயர்த்தி அப்பெருமானை வணங்க வேண்டும் என்பது ஆண்டோர்கள் நமக்கு சொன்னது. அதை அப்பர் சாமியில் இங்கே அழகாக சொல்கிறார். கைகால் கூப்பி தொழில், கைகளே நீங்கள் கூப்பி தொழுது வணங்குங்கள் அந்த பெருமானை. தலையை தாழ்ந்து வணங்க சொன்ன பெருமான் கையை கூப்பி வணங்க சொல்கிறார். கைகால் கூப்பி தொழிறு, அதுவும் சும்மா இல்லை, கடி மாமலர் தூவி நின்று. அப்பெருமானுடைய திருவடியிலே புது மலர்களை தூவி வழிபடணுமா? நமக்கு இன்றைக்கி அதெல்லாம் முடியலை. கடையில் வாங்குகிறோம், நேரத்தோ முந்தானாலோ கட்டின மாலையை தான் நம்ம பெருமானுக்கு சாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். கடி மாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பு அரையார்த்த பரமனை கைகால் கூப்பி தொழிற், விஷம் நிறைந்த பையையுடைய பாம்பை தன்னுடைய அறையிலே அணிந்திருக்கிற பெருமானை கைகளே கூப்பி தொழுங்கள் என்று அப்பர் சாமிகள் உணர்த்துகிறார். அவ் அறவுரையை சிரமேற்கொண்டு அப்பெருமானை தலையால் வணங்கி கையால் கூப்பி தொழுது எல்லா நலமும் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம்.